இந்திய பங்குச்சந்தைகள் புதிய உச்சம் கண்டுள்ளன. இந்திய பங்குச்சந்தைக்கும் அமெரிக்க வங்கி 0.5% குறைக்கப்பட்டிருப்பதற்கும் என்ன தொடர்பு என்பது குறித்து விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அமெரிக்க பெடரல் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதங்களை 4 ஆண்டுகளுக்கு பிறகு 0.5% குறைத்துள்ளது. இதனால் அமெரிக்காவில் கடன் வட்டி விகிதங்கள் இனி 4.75%லிருந்து 5% இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 9 மாதங்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அறிவிப்புதான் இது. இதன் காரணமாக மற்ற ஆசிய பங்குச்சந்தைகளும் இந்திய பங்குச்சந்தைகளும் ஏற்றம் கண்டன. குறிப்பாக மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 236 புள்ளிகள் உயர்ந்து 83,184 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 38 புள்ளிகள் அதிகரித்து 25,415 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. புதிய உச்சம் என்றாலும் வர்த்தக தொடக்கத்தில் இருந்த ஏற்றத்திலிருந்து சற்று குறைந்தே இரு சந்தைகளும் முடிந்தன. இதற்கான காரணங்கள் என்ன என்பதை விளக்குகிறார் பங்குச்சந்தை நிபுணர் விவேக் கார்வா. இந்தியாவில் வந்து ஆர்பிஐ ரொம்ப கிளியராக இருந்தாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து பணம் விற்கும், ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, கண்ட்ரியோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து கண்ட்ரோலில் இருக்குது. உலகத்தில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட் கூட இந்தியாவில் தான் அதிகம், சைனாவோட கூட நம்ம வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கும்போது ஆர்பிஐ வந்து அவசரப்பட்டு கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்போ ஃபெட்டு கட் பண்ணுதோ அதுக்கப்புறமா நம்ம வந்து யோசிப்போம். ஸோ உடனே வந்து நாளைக்கு இந்தியாவில் வந்து கட் பண்ணிடுவாங்களா அவசியம் இல்லை, அது வந்து ஆக போகிறது இல்லை. அதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல வந்து இப்போ ஆர்பிஐ போயிடுவாங்க. அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் குறைவாக இருப்பதால் அதிக வட்டி வழங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளை நோக்கி அந்நிய முதலீடுகள் வரும் என்று கூறப்படுகிறது.